ஒவ்வொரு ஊர்லேயும் சில மக்கள் இருப்பாங்க, அல்லாஹ் உன் ஹிதாயத்தை கொடுக்கணும். ஏ அப்பா நீங்கள் தொலைவாரீங்க இல்லை, உங்களுக்கு வயசு 65 வயசாகுது மகன், ஏ தொலைவாரீங்க இல்லை, என்ன செய்ய வாப்பா, நரகத்துக்கு வாழ்க்கை வேணும் தானே, இருந்துட்டு போகிறோம் அப்படியே சொல்லுவாங்க. சில யங் பொடியமாராக இருப்பா, போய் சந்திச்சு பாருங்க, நரகத்துக்கு நீங்கள் சொருக்கத்துக்கு போகணும், நீங்கள் சொருக்கத்துக்குன்னே வடைக்கப்பட்டேன், நீங்கள் சொருக்கத்துக்கே போவாங்க, நாங்கள் இப்படி தான். இன்னும் கொஞ்சம் பெரியப்பா கதிரோடு விளையாடுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் புறக்க போக்களே மௌலவி, அல்லாஹ் என்ன நரகத்துக்குன்னு எழுதிட்டான். இது என்ன வார்த்தை, ஏ தெரியுமா, நான் தொழாம கேட்கிறேன், காரணம் அல்ல என்ன புறக்க போக நரகவாதின்னு எழுதிட்டான், நான் தொழாம கேட்கிறேன். இப்படி வாய்க்குசாம சொல்லுகின்ற மக்களை பார்க்கிறோம், கதிரோடு விளையாடுறாங்க. இது என்ன தெரியுமா, ஃபதால் அலைஹுமுல் அமத் ஃபகஸத் குலூபுஹும், வயசு நீண்டிட்டு போகுதே, உள்ளங்கள் இறுகி கொண்டு போகுது. தஜ்ஜால் வந்துட்டானான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு மௌலை பயம் பண்றாரு. சஹாபாக்கள் நடுங்கினாங்க, பயந்தாங்க. ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த அச்சம் போகல, பயம் போகல, என்னன்னு கேட்டாங்க. தஜ்ஜால் இந்த காட்டுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறானோ தெரியும், பயப்படுறோம் சொன்னாங்க. சுபஹானல்லாஹ், அது ஒரு சமூகம். ஏன் இந்த உணர்வுகள் இந்த மங்கி போகுது, ஆக்சிடென்ட் பார்த்து 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 பார்த்து, வாட்ஸ்அப்பில் வர பயங்கரமான வீடியோகளை பார்த்து பார்த்து பார்த்து, ரத்தத்தை கண்டு கண்டு கண்டு, என்ன அச்சமே இல்ல போச்சு, கணக்கே இல்ல, ரத்தத்தை கண்டு கணக்கே இல்ல போச்சு. வாழ்க்கை நீளுது, உள்ளம் இருகுது என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட உள்ளங்க செத்து கொண்டிருக்குது. இறைவா பிரயோசனம் தராத கல்வி, காணுகின்ற காட்சிகளை கண்டு பயமில்லாத உள்ளம், உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். உணர்வு பெறுகின்ற ஒரு உள்ளத்துக்கு ஒரு சுனாமி போதாவா, பல லட்சக்கணக்கான மக்கள் உயிர் இழுக்க இல்லையா, தண்ணி பல தொன் எடையுள்ள ட்ரெயின் இன்ஜினை இழுத்து கொண்டு போகலையா, ட்ரெயின் பீலிய பாலத்தை கலட்டி கொண்டு போகலையா, பல ஜனாதாக்களை இடுக்குகளுக்குள்ள முடுக்குகளுக்குள்ள தூணுகளுக்குள்ள பில்டிங்களுக்குள்ள முகட்டில் இழுந்து கலட்டி எடுக்கலையா, முழு நிர்மாணமாக மீட்டெடுக்கலையா, பெண்ணாம்பெரிய குழி தோண்டி குளிப்பாட்டல கஃபன் செய்யல, அப்படியே பெக்கோவால தள்ளி, பலகையும் இல்ல பாயும் இல்ல பலகையும் இல்ல ஒன்றும் இல்ல, வெறுமினை மண்ணால் போட்டு மூடலையா, ஏன் உணர்வு பெறல, உள்ளங்கள் இறுகி போச்சு, கடுமையான வெள்ளப்பெருக்கால சோதிக்கப்படலையா, பல லட்சக்கணக்கான பொருளாதாரங்களை இழந்து இழக்கலையா, பல உயிர்களை பழி கொடுக்கலையா, குடும்பங்களுக்கு எத்தனை கிட்னி அவுட்டா போகலையா, ஹார்ட்ல பிரச்சனை வரலையா, லட்சங்கள் பல வைத்தியசாலைக்கு கொடுக்கலையா, செலவழிக்கலையா, வறுமையில சோதிக்கப்பட, எப்படி அப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டிருப்போம், அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், ரப்பே என்ன பாதுகாப்பார், உனக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பேன். அன்றைக்குதான் தஹஜ்ஜத் தொழுதாரு, முன்பு சொன்னதை பேணி தொழுதாரு, ஹராத்தை பார்க்கறதுக்கு ஃபுல்லா ஓரமானாரு, வட்டி அது இது எல்லாம் ஒதுக்கினாரு, அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அப்படியே மாத்தி, எதிர்பார்த்த துவா கேட்ட மாதிரி நல்ல ஒரு லைஃபை கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் காண போகல, 2-3 மாதம் போகல, பழைய மாதிரி மாறி போச்சான். என்ன இது, சிகரெட்டை வாயில் வச்சு இழுத்து கொண்டு இழுத்து இழுத்து, நான் சுனாமியில நடுக்கடலே போயிட்டு வந்தாளாக்கு, மௌலவி இவருக்கு பேட்டி கண்டு பாருங்க, என்ன பேட்டியா, பேசி பார்த்தா நான் சுனாமியில உள்ளுக்கு போயிட்டு வந்த மௌலவி இழுத்து கொண்டு இருக்கிறேன், என்ன இதுன்னு கேட்டு பாருங்க. இது என்ன, நிகழ்வுல இருந்து உணர்வு பெறாத உள்ளம், அல்லா பாதுகாக்கணும். அப்படி ஒரு உள்ளமாக பேசுற ஏண்ட உள்ளம், கேட்கிறவங்களோட உள்ளம் இருக்கும் என்றால் எங்களோட உள்ளம் இறுகி கொண்டிருக்கிறது அர்த்தம். இந்த பாருங்க, கோடீஸ்வரனா வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான், வறுமையில வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான், கஷ்டம் எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை தான், ஹலாலான முறையில் வாழ்றேனா, அதுதான் பிரச்சனை. கன்செப்ட் என்ன, நான் ஹலாலாக வாழ்றேனா, ஏண்ட வாயில ஏண்ட மனைவிட ஏண்ட புள்ளகளோட வாயில நான் ஊட்டுகின்ற உணவு ஹலாலா, நான் உடுக்கிற உடுப்பு ஹலாலா, மக்களுக்கு ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், மனுஷன் பொருட்படுத்தவே மாட்டான், கணக்கெடுக்கவே மாட்டான், நான் தேடினது ஹலாலா ஹராமா, பிரச்சனையே இருக்காரு. அவனுக்கு தேவை தெரியுமா, நாலு பணம் தேடணும், ஓடி 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 தேடுறான், அடுக்கு மாடுகள் பழகற்றான், வாகனம் சத்தி இது எல்லாம் வாங்குறான், எல்லாம் வாங்குறான், எல்லாம் சேர்த்துட்டான், திடீர்னு ஒரு நாள் மிச்சம் காலம் வாழல, 45 வயசு 43 வயசு பெரிய கோடீஸ்வரனா வாழ்றான், 3-3 வெள்ளத்துணியோடு உலகத்தை தொட்டுட்டு போறான், தேடின சொத்துக்குழு அடுக்கு மாடுகளா ஹராத்துல தேடப்பட்டிருக்குது, குடும்பம் வாழப்போகுது, நிரந்தரமாக வட்டியோடு வாழ்ந்து நரகத்தை நோக்கி போறான். உணர்வில்லாத வாழ்க்கை, உணர்வு பெறாத வாழ்க்கை,
படிப்பினை பெறாத வாழ்க்கை எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தவங்க வாழல்ல இந்த உலகத்திலே.